எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது செட்டிநாட்டு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மண்டி தான் செய்ய போறேன். இது வந்து எங்கள் ஊர்லலாம் ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. கல்யாண வீட்டிலலாம் செஞ்சு அப்படி இலையில் வச்சாங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு அந்த வெண்டைக்காய் மண்டி தான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கிலோ வெண்டைக்காய் வாங்கி பாருங்க, இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் இதே மாதிரி இருக்கணும். பெரிய தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் அதாவது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு இந்த அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஏழெட்டு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கீறி வச்சுருக்கிறேன். ஒரு நாலு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும், அதாவது இத்த சோடு புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து மெயினே வந்து அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பாக அரிசி கழுவுன தண்ணியில் செஞ்சால் தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வெண்டைக்காய் மண்டிக்கு வந்து வெள்ளை மொச்சை தான் போடுவாங்க. நான் இன்னைக்கு பச்சை பட்டாணி, அதாவது முளைக்கட்டினா பச்சை பட்டாணி தான் போட போகிறேன். எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், வெறும் வெண்டைக்காயை கூட செய்யலாம். இதை வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுப்பை தச்சுட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. கடலெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து எண்ணெய் நிறைய சேர்க்கணுங்கிறது இல்லை, ஓரளவு நார்மலாக இருந்தாலே போதும். எண்ணெய் காஞ்சது ஒரு அரை ஸ்பூனு கடுகு உளுந்தம் பருப்பு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வரமிளகாயும் பிச்சு போட்டுக்கலாம். ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க. காரத்துக்கு இதுதான் நம்ம மிளகா தூளெல்லாம் சேர்க்க போகிறதில்லை, அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம், ஒரு கத்து கருகப்பில்லை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் பூண்டு வெளியே சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வண்டிக்கு வெங்காயம்லாம் நல்லா செவக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஓரளவு வெங்காயம் பூண்டெல்லாம் வெந்தால் போதும். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் போல் கல் உப்பு. இதுக்கு வந்து மஞ்சத்தூளெல்லாம் நிறைய போடக்கூடாது, வெள்ளை கலராக தான் இருக்கும் மண்டிங்கிறது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஓரளவு தக்காளி வதங்கினா போதும். தக்காளி வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம வந்து வெண்டைக்காயை வதக்க போகிறதில்லை. சில பேர் வந்து வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டு போடுவாங்க வலுவு போக. இதில் வந்து நம்ம வெண்டைக்காயை வதக்காமல் பச்சையாக தான் இதில் போட போகிறோம். இப்போ இது வதங்கினதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி கழுவுனா கழனி மண்டி நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி அதையும் சேர்த்துக்கணும். இதில் நிறையா தண்ணி விட்டுக்கணும். நம்ம ஒரு கிலோ வச்சுருக்குறோம், இந்தளவு தண்ணி விட்டுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக தான் உப்பு போட்டோம். வெண்டைக்காய் கிலோ சேர்த்து போட்டுக்கிறேன். இப்போ ஒரு நல்லா மூடி வச்சு ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதிக்க விடணும். நான் மூடி வச்சு ரெண்டு கொதி கொதிக்க விட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா மழை மழைனு கொதிக்குது. நான் மூடி வச்சுருந்து மூடியை எடுத்துட்டேன். நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடணும். இப்போ கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிடணும். நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காயை இப்போ சேர்த்துக்கணும். வெண்டைக்காயை போட்டுட்டு கரண்டி போட்டு கிண்டவே கூடாது, இப்படியே அமுத்தி வச்சுருங்க. அதாவது இது நான் வந்து ஒரு கிலோ வெண்டைக்காய், அதனால் இந்த அளவு தண்ணி வச்சேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வெண்டைக்காய் இருக்குதோ அந்த வெண்டைக்காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி பத்தலை பாருங்கள், நிறையா தண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு விட்டுட்டேன். இப்போ கூட எனக்கு தண்ணி பத்தலை. சுடு தண்ணி வச்சு தான் அதில் ஊற்றிக்கணும். இப்போ இது என்ன ஒன்றுன்னா, அடுப்பை குறைச்சி வச்சு ரெண்டு நிமிஷம் இப்படியே கிண்டாமல் வச்சுருக்கணும், அதுவே அப்படியே இருக்கணும். அப்போ நம்ம புளி ஊற்றிருக்கிறதுனால இது என்ன பண்ணிடும், எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கூட அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் போயிடும். நம்ம கிண்டணும்னா வலுவழுன்னு வந்துடும். கண்டிப்பாக கரண்டி போட்டு கிண்டாதீங்க. இப்போ இப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் இப்படி மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். பாருங்க, ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி காணும். இதில் கொஞ்சம் போல் நான் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன், பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றுக்கோங்க. அதாவது முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கணும். அவ்வளோதான். நீங்கள் எந்த அளவுக்கு வெண்டைக்காய் போடுறீங்களோ அந்த வெண்டைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ என்ன வேணும்னா, அடுப்பை கொஞ்சம் ஸ்பீடாக வைக்காமல் கொஞ்சம் சுலோவில் வச்சுக்கோங்க.
இது வந்து மெதுவாகவே கொதிச்சு வரணும். இந்த வெண்டைக்காய் வந்து கொதிக்க கொதிக்க பிறலும், அதுவாக கரண்டி போடாமல் அதுவாக பிறலணும். பிறலும் பொழுது அந்த வலுவலுப்பெல்லாம் போயிடும். மூடி வச்சு வேக விடணும். பாருங்கள் இந்நேரம் மட்டும் நம்ம கரண்டியே போட்டு கிண்டலை. இப்போ பாருங்கள் அதோடய தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட பிசுப்பு சுப்பு தன்மையே இருக்காது. இங்கே இருங்க, பதக்காமல் போட்டால் அந்த பிசுப்பு சுப்பு தன்மை வரும். இப்போ இல்லை பாருங்கள், இப்போ தான் கிண்ட போகிறேன்னா பாருங்க, வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்றை ஒட்டாமல் நல்லா பிசுப்பிசுப்பே இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். இது வந்து நம்ம புளியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். ஆனால் இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம புளி ஊற்றிட்டோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா மரத்து போன மாதிரி இருக்கும். எடுத்து உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறேன், கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், நம்ம எடுத்து சாப்பிட்றதுல இப்படி இருக்கணும். இப்போ மறுபடியும் நல்லா வேக விடணும். அப்படியே இன்னொரு 2 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. நல்லாவே வெந்துருச்சு வெண்டைக்காய். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூனு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்குறேன். அதாவது இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, இது கெட்டி ஆகுறதுக்காக 2 ஸ்பூனு அரிசி மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கலக்கிறணும், கட்டி இல்லாமல் இதில் ஊற்றி கிண்டணும்னா சரியாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாக வந்துடும், கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஊற்றி கொதிக்க விட்டுட்டோம் பாருங்கள், ஓரளவு கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இதுதான் இருக்கா, நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா இதெல்லாம் உறிஞ்சிடும், அந்த வெண்டைக்காய்க்குள்ள எல்லாம் உறிஞ்சிடும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரே ஒரு துண்டு வெல்லம், வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அதாச்சு இது கரைஞ்சிரும், அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சுருவேன், அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு. தண்ணியெல்லாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள். அவனோட ஒன்றும் ஒட்டாமல் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். வெண்டைக்காய் பிசு பிசுப்பு இல்லாமல் இப்போ பாருங்கள் நம்ம செட்டிநாட்டு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மண்டி பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னா, செவையாக இருக்குது பாருங்கள். அந்த அந்த காயெல்லாம் அந்த பச்சைத்தன்மை மாறாமல் இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி வேக வச்சா தான் நம்ம அந்த பச்சைத்தன்மை அப்படியே இருக்கும், நல்ல சத்தும் கூட பார்க்குறக்கு நல்லா இருக்குது. கலர்ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் 3 போட்டு மத்தி கருவாடு போட்டு குழம்பு வச்சுருக்கிறேன். தேங்காயெல்லாம் ஊற்றாமல் வச்சுருக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது தேங்காய் ஊற்றுனிங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது. நாங்கள் தேங்காய் ஊற்றாமல் தான் செய்வோம். வெண்டைக்காய் மண்டி கருவாட்டு குழம்பு சாப்பிட போறேன். நல்லா வெந்திருக்குது, நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி வைக்கணும், ரொம்ப அருமையா வந்திருக்குது. இதே மாதிரி நான் சொன்ன பக்குவத்தில் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி வைங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.